வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையல் அறையில சூப்பரா இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனான தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 பெரிய தக்காளி பழுத்த தக்காளி அப்படியே எட்டா எட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். சைஸ பொறுத்து 10 ல இருந்து 15 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். நீங்க ஃபுல்லாவே சின்ன வெங்காயம் போடுறதாண்டா வெங்காயம் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 வரை மிளகாய் வச்சிருக்கேன். இது ரொம்ப காரமா இருக்கும் அதனால 6 வச்சிருக்கேன். உங்க மிளகாய் காரம் கம்மியா இருந்தா 7 8 கூட போடலாம். ஏன்னா இவ்ளோ தக்காளி போடுறனால அந்த புளிப்புக்கு அவ்ளோ காரம் தேவைப்படும். தேங்காய் வந்து ஒரு 2 கை அளவுக்கு எடுத்துர்க்கேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கனதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கோ அந்த வதங்கனது எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவுக்கு நம்ம தேங்காய் போடணும். இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். கம்மியா இருந்தா போதும். நம்ம சட்னி அரைச்சிட்டு மறுபடியும் தாளிக்க போறோம். இதுல 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது லேசா சேவக்கும் போது சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கை. சின்ன வெங்காயம் 1 கை. இதுக்கு பதிலா நீங்க 2 கை கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இத ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தை. இந்த மாதிரி கொஞ்சம் பிங்கா வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் போட போறோம் அதுக்குமா சேர்த்து நான் போடுறேன். உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹை மீடியம்ல வச்சிடலாம். உப்பு போட்டுக்கறனால அந்த தக்காளியில இருந்தே ஒரு தண்ணி வந்து அந்த தக்காளி நல்லா வெந்து வரும். ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இடையில வந்து ஒரு 2 வாட்டி கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் அந்த தக்காளியிலே பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டு வந்திருக்கு. தண்ணி எதுவுமே சேர்த்தல. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப தேங்காய் பாருங்க ஒரு 2 கை அளவுக்கு தேங்காய். இந்த சட்னி இப்ப நான் கொஞ்சம் நிறைய செய்யறேன். இது ஒரு 8 பேர் பக்கம் சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதுல இருக்க அளவு பாதிய குறைச்சுக்கோங்க. இதனோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தேங்காயை போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிருங்க. இது ஆஃப் பண்ணிட்டு இது ரொம்ப சூடா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது. இதுலயே நிறைய தண்ணி இருக்கிறதுனால இந்த தண்ணியே போதும். நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஜோரா சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் செம்மையா இருக்கு. நல்லா சுட சுட சாஃப்டான இட்லி மொறுமொறுன்னு நல்லா நெய் தோசைக்கெல்லாம் செம்மையான காம்பினேஷன். இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் வச்சிருக்கேன். இதுல கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கடுகு வெடிச்சு இந்த பருப்பெல்லாம் செவந்தோடனே கருவேப்பிலை போட்டு இந்த தக்காளி சட்னி மேல ஜோரா போட்டுடலாம். செமையான தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இட்லி தோசையோட சர்வ் பண்ணலாம். சுட சுட இட்லி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க நம்மளோட நெய் ரோஸ்டும் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே இந்த தக்காளி சட்னிக்கு செமையான காம்பினேஷன். பஞ்சு பஞ்சா சூடான இட்லியோட சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி சட்னி. அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நெய் ரோஸ்ட் கூடயும் இந்த தக்காளி சட்னி செமையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.